நியூஸ் டென் தமிழ் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. குளிர்ச்சியாகவும் இந்த மீராக்காக பார்த்தா மனசு குளிர்ச்சியாகவும். ஸோ நான் சொல்லும்போது யாரும் தெரிஞ்சிருக்கோம், அனைவருக்கும் பிடித்த வாணி போஜன் அவர்களை மேடை கழிக்கிறோம். மீடியா நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். வழக்கமா ஸ்டேஜ் ஏறி ஒரு ஒன்று பண்ணுவேன், அதை அப்படியே ஆரம்பிக்கிறேன். யாருக்கு வச்சுக்காதீங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அப்பாடா, ஸோ இப்படி மைக்கில் ஆரம்பிச்சது தான் இந்த 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 ஸ்டேஜில் வந்து நிற்கிறேன். அவ்வளோ பெருசாக சாதிச்சிட்டேன் அப்படின்னு தெரியல, பெருசாக சொல்லியிருந்தாங்க, அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுறேன். வழக்கமாக நான் வந்து ஸ்கூலுக்கு கட்டடிக்கிறது தாண்டி ஆஃபீஸ்க்கே கட்டடிப்பேன். அப்படி வந்து நான் கூப்பிட்டு ஸ்கூல் போகிறதுல நடிக்க வச்சு இன்னைக்கு ஹலோ வந்துருச்சு. அப்படி இருந்து இன்னைக்கு ஸ்கூல் படத்தில் நடிக்க வச்சு வச்சிருக்கக்கூடிய பிளாக் ஷிப் டீம், ஆர்ஜே வினேஷ்காந்த் அண்ட் ராகுல் பிக்சர்ஸ், ரோமியோ பிக்சர்ஸ் அண்ட் ரோமியோ பிக்சர்ஸ்ல இருந்து ராகுல், தேங்க்யூ. So, yes, and very, very happy நீங்கள் வந்ததில் அண்ட் எனக்கு இன்ட்ரோ வந்து வாணி மேம் கொடுத்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை, எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாரோட ஏவி பார்க்குறப்ப எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க, கண்டிப்பாக மகேஷ் நான் சிரிக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பிகாஸ் எங்களை நிறைய வாட்டி இவங்களாம் மேடையில் ஏற்றிருக்காங்க, எங்களை இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க, எங்கள் எல்லாருக்குமே நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் மை ப்ளேஸ், தேங்க்யூ மேம். ஏவி எல்லாமே இவங்களை மக்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக பண்ணப்பட்ட இருந்துச்சு. அவ்வளோ ஈஸியாக எங்களுக்கு பண்ணி கொடுத்த ராஜ்குமார் அண்ணனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேசணும்னு வந்தேன். அண்ட் சுப்பு சார், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சார் வந்து எவ்வளோ சீனியராக இருந்தாலும் அங்கே எங்களுக்காக டெய்லி வந்தாலும் டெய்லி பிரியாணி போட்டு பத்திரமா பார்த்து அவருடைய குழந்தையாக பார்த்துக்கிற மாதிரி பார்த்துப்பார். அவ்வளோ நல்ல மனசு. அவங்களுக்கு ஈக்குவலாகவும் எங்கள் கூட சேர்ந்து பண்ண சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அப்படி தான். ஒரு துளி கூட அந்த சினிமா ஆர்டிஸ்ட் ஆட்டிடியூடுன்னு அந்த 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 டிபிக்கல் நேம் இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம பார்த்ததே கிடையாது, ஃபீல் பண்ணதே கிடையாது. அவங்க வீட்டில் ஒருத்தவங்க போனால் எப்படி கெஸ்ட்டாக பார்த்துப்பாங்களோ அது மாதிரி தான் செட்டில் பார்த்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி போசண்ணன், முத்தண்ணன் அண்ட் சுப்பு சார் எல்லாருக்கும் நன்றி. எஸ், சூப்பர் சூப்பராக பேசுனீங்க. அதாவது ஷெரீஃப் வந்து உங்களை இன்டர்வியூ நிறைய பண்ணியிருக்காரு, ரெண்டு வாட்டி இன்டர்வியூ பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு இப்போ டவுட்டாக இருக்கு. சுப்பு நான் வந்து சொல்லிட்டு இருந்தாரு காரு காருன்னு, இதை ஓட்ட தெரியாது அவருக்கு. ஓட்ட தெரியாதா? எனக்கு ஓட தெரியாது. 3 மணி நேரம் அந்த காரில் வச்சு நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஓட்ட தெரியாமல் அதுவும் நைட்டில் ஓட்டி ஓட்டி வந்துட்டே இருந்தார். என்னடா சுற்று நடத்தே சுற்றுறாரு, இப்போ தான் தெரியுது. ஓட்ட தெரியும், ஆனால் அண்ணன் சொல்றது வேற. என்ன கேள்வி கேப்பீங்க? எனக்கு அந்த அளவுக்கு டாலன்ட் இல்லை. சூப்பர் நடிக்கிற
நந்தினி அக்கா வந்து கேட்கறனால நான் சொல்லிடுறேன். ஸோ வாணி மேம் ஹீரோவா ஹீரோயினா இருக்க இல்லாத படத்துல நான் ஹீரோவா பண்ணணும்னு ஆசை. ஐயோ ஐயோ மா தப்பு சொல்லிட்டேன். வாணி தெரியும் தெரியும், இதுக்குதான் எல்லாரும் சந்தோஷப்படுறீங்கன்னு தெரியும். இப்ப கரெக்டா சொல்றேன், வாணி மேம் ஹீரோயினா பண்ணாதான் நான் அந்த படத்துல பண்ணுவேன், இல்லைன்னா நான் ஹீரோவா பண்றது வேஸ்ட்ன்றனாலே ஹீரோ ஃப்ரெண்டாவா பண்றதுக்கு ரெடி. எஸ் சூப்பர். அந்த மூணு மணி நேரம் எனக்கு திரும்ப ஞாபகம் வருது, ஸ்கூல் பையன் ரோலுக்கு எப்படி எல்லாம் தயாரான என்னென்ன மென கேட்டேன். ஸோ திடீர்னு என்ன ஸ்கூல் பையன் ரோல்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப கஷ்டமான ரோல், நம்ம இருக்கிற உருவத்துக்கும் அதுக்கும் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிறைய கஷ்டப்பட்டேன், ஃபர்ஸ்ட் ஷேவ் பண்ணேன், அப்புறம் படத்துக்கு போயிட்டேன். படத்துக்கு போயிட்டேன், பெருசா எதுவும் பண்ண முடியல, டயட் எல்லாம் நம்மளால பண்ண முடியாது, சோறு தான் முக்கியம் ஓடிட்டு இருக்கறனால கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இந்த கேள்வியை எப்படி கேக்குறது? ஓகே, இப்போ உண்மையா கேக்குறேன், ராஜ்மோகன் அண்ணன்னா ஸ்கூல் ரோல் பண்ண சொல்லிருக்காருன்னா உனக்கு வெக்கமா இல்லையா? ஸ்கூல் ரோல் எப்படி ஒரு கேள்வி முதல்ல கேட்ட அந்த ஹீரோ என்ன இது கூட சொல்லி ஆஹா, இது சத்தியமா நான் கேட்ட கேள்வியில தயவுசெய்து ஜூம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அந்த விசில் அடிக்கிற நண்பர்கள் எல்லாரும் கொஞ்சம் தனியா வாங்க, நான் நிறைய பேசிட்டு சரிடா. எனக்கு தெரிஞ்சது விக்னேஷ்கான கேள்வி நினைக்கிறேன் இல்லையா? அவருக்கு எழுத படிக்க தெரியாது. ஐயோ ஓகே. ஸோ வந்து இதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அப்போ அது ஃபஸ்ட்டு கேட்டேன் அந்த ஹீரோ, அது சும்மா அது இது அது சும்மா ஓப்பனி கண் துடைப்பு. ஓகே, ஸோ இதுக்கு பதில் என்னன்னா நீங்க சொன்னது தான். ஸோ எங்க அண்ணன் விக்னேஷ்காந்த் ஸ்கூல் ஸ்டூடெண்டா பண்றாருங்கும் போது அந்த தைரியத்தை எடுத்து நானும் ஸ்கூல் ஸ்டூடெண்டா பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருக்கேன். சூப்பர் வாணி பூஜன் மேடம், அதாவது நீங்க இருக்கீங்க, ஷெரீஃப் இருக்காரு, உங்களை இன்டர்வியூ பண்ணிருக்காரு, ஆனா உங்களை டான்ஸ் பண்ணதுல ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஸோ அந்த ஹீரோவா நடிச்சா ஹீரோவா நடிச்சா அந்த படம் எப்படி இருக்குங்கிறத ஒரு சாம்பிள் பார்த்தலாம். டிஜே ஒரு அழகான பாட்டு போடுங்க இந்த படத்தினுடைய பாடல். ஹீரோ எனக்கு சாம்பிள் பார்க்க போறியா? ஆமா, என்ன வேலை பார்க்கறது? இந்த வேலை பார்க்கறதுல எங்க வீட்டு அடிப்பது சார். ஓகே, என்னை இன்ட்ரோ கொடுக்க வந்த வாணி மேம்க்கு அகைன் தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னொன்று சொல்லி முடிச்சிடுறேன், இதுக்கு முன்னாடி இன்ட்ரோ கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூட 10 வருஷமாக எல்லாருமே ட்ராவல் பண்ணோம், அவங்க ஒவ்வொருத்தவங்களும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டாக எல்லாருமே வந்து இன்ட்ரோ கொடுக்குறீங்க, எல்லாரும் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ ஒன் செகண்ட். எஸ் தேங்க்யூ, தேங்க்யூ ஷெரீஃப் ப்ரோ, தேங்க்யூ. வணக்கம், நான் மகளிசி பாடகி ராஜலட்சுமி. நியூஸ்டன் தமிழ் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.